சற்றுமுன் கிடைத்த அதிர்ச்சியான தகவல், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும், அதாவது சுமார் 2,36,000 ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு தப்ப பண்ணீங்க அப்படின்னா அடுத்த மாதம் முதல் வந்து உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு இலவச பொருட்களும் தரப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படுங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ எந்த மாதிரி தப்பு, யாரெல்லாம் இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோவை உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. எல்லா ரேஷன் அட்டைதாரர்களும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. பட் சில ரேஷன் அட்டைதாரர்கள் பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் இல்லாட்டி 6 மாதங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ரேஷன் அட்டைதாரர்களோட ரேஷன் அட்டை நீக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமின்றி இறந்தவர்களின் பேரில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையில் ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அரசாங்கம் சைட்லேருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டை நீக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பானது அடுத்த மாதத்திலிருந்து கொண்டு வர போகிறாங்க. இதை எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.